ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் இடைவிடாது பெய்த தொடர் மழையால் அறிவிக்கப்படாத மின்தடை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாடானை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நம்புதாளை, சோழியக்குடி, பெருமாடைந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் இடைவிடாது மழை பெய்வதால் மின்தடை ஏற்பட்டுள்ளது. இதனால் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். இந்த விடிய அரசின் மின்சாரத்துறை அலட்சியமாக செயல்படுவதாக புகார் எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் பெரும்பாலான ஆவின் பாலகங்கள் பங்கு கடை போல் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விருத்தாச்சலம் உளுந்தூர்பேட்டை சாலையில் சுமார் 6 மேற்பட்ட ஆவின் பாலகங்கள் செயல்படும் நிலையில் அவற்றில் ஆவின் பொருட்களை தவிர பீடி, சிகரெட், சமோசா, பிஸ்கட் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் இது குறித்து ஆவின் நிர்வாகத்திடம் கேட்டபோது இதுபோன்ற புகார்கள் எதுவும் அளிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிர்வாகத்திறனற்ற ஆட்சியில் ஆவின் நிர்வாகத்தின் நிலை மோசமாகி வருவதாக பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே அணைப்பட்டி கிராமத்தில் உள்ள பேரணையில் 40 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட கண்காணிப்பு கோபுரம் மிகவும் சிதலமடைந்துள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மாலை நேரத்தில் நடைபயிற்சி மேற்கொள்பவர்கள் இந்த கோபுரம் அருகே ஓய்வெடுப்பதால் அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு புதிய கண்காணிப்பு கோபுரம் கட்ட விடிய அரசு நீர்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாலை நேரத்திலும் சரி, இந்த சுற்றுலா தலமாக வந்து இந்த ஆஞ்சநேயர் கோயில் தலமாக விளங்கிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து மக்கள் வந்து காலையிலும் சரி மாலை நேரத்திலும் சரி வந்து சில நேரம் வந்து உட்காடுறாங்க. அப்படி உட்கார்ற காலகட்டத்தில் வந்து இந்த பாலமும் இந்த இதுவும் வந்து ரொம்ப வந்து விழுகக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. இதை வந்து இந்த உள்ள நீர்பிடிப்பு அதிகாரிகள் வந்து உடனடியாக கவனத்துக்கு பார்த்து ஒன்று இந்த பாலத்தை வந்து தரமட்டமாக்கினா நல்லது, இல்லைன்னா பராமரிப்பு பண்ணி புது பாலம் கட்டி கொடுத்தாலும் நல்லது. ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களின் 18 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி அரசாணை வழங்காவிடில் போராட்டம் நடத்தப் போவதாக விருத்தாச்சலம் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் சார்பில் நடைபெற்ற மாநில பிரதிநிதித்துவ பேரவைக் கூட்டத்தில் அனைத்து நிலை காலி பணியிடங்களையும் உடனே நிரப்ப வேண்டும், அவுட்சோர்சிங் நியமன முறையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மீது தமிழக அரசு அரசாணை வழங்க வேண்டும் எனவும் தவறும் பட்சத்தில் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. சட்டத்திலே சொல்லியிருக்கிறவாறு வட்டார வளர்ச்சி அலுவலர் நிலையில் வட்டார திட்ட அலுவலர் பணியிடங்களை வட்டாரங்களில் ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 2 இயக்கங்களை நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். இந்த கோரிக்கையின்பால் அரசு ஈர்ப்பு கொண்டு ஒப்புக்கொண்டுள்ளவாறு உடனடியாக அதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அரசாணைகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அது செயல்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படுமேயானால் போராட்டங்கள் நிச்சயமாக தவிர்க்க முடியாது என்பதை இந்த செய்தி ஊடகத்தின் வாயிலாக அரசுக்கு தெரிவித்துள்ளோம். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் பாசனக் கால்வாய் அமைத்து தர விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இளையான்குடி வண்ணார வயலில் 150 ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்து வரும் நிலையில் கால்வாய் இல்லாததால் விவசாயமே அழியும் தருவாயில் உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் பலமுறை அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் விரைந்து கால்வாய் அமைத்து தர அப்பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கால்வாய் அடப்படுறதுனால எங்கள் விவசாயிகள்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இறந்து பயிரெலாம் செத்து போச்சு. எங்களுடைய வாழ்வாதாரமே அதை நம்பிதான் இருக்கு. நாங்கள் பல இடம் அதிகாரிகளை போய் பார்த்து மனதெல்லாம் கொடுத்தா ஒன்றும் சரியாக வரல. விருத்தாச்சலத்தில் உள்ள முக்கிய பேருந்து நிறுத்தத்தில் இருக்கைகள் அமைத்து தர பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருத்தாச்சலம் பாலக்கரை பேருந்து நிறுத்தத்தை 1000 பயணிகள் பயன்படுத்தி வரும் நிலையில் நிழற்குடையில் சேதமடைந்த இருக்கைகளை சேர்த்து வைத்துள்ளனர். இதனால் உட்காரவும் முடியாமல் கூட்ட நெரிசலும் ஏற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள பயணிகள் புதிய இருக்கைகள் அமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை சிறைச்சாலை மைதானத்தில் செம்மொழி பூங்கா அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்க வரும் விடியா அரசின் முதல்வருக்காக மக்கள் வரிப்பணத்தை வீணடித்து காங்கிரீட் சாலை அமைக்கப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் கொலை, கொள்ளை, வழிப்பறி போன்ற குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காமல் ஒருநாள் நிகழ்ச்சிக்காக மக்களின் வரிப்பணத்தை வீணடித்து காங்கிரீட் சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கோரமங்கலம் நந்தியாறு மேம்பாலம் சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். திருத்தணியில் இருந்து வேலூர் செல்லும் நெடுஞ்சாலையில் உள்ள நந்தியாறு மேம்பாலம் சேதமடைந்து குண்டும் குழியுமாக உள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
எனவே சேதமடைந்த மேம்பாலத்தை சீரமைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனா்.